ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருப்பார்கள், மஸ்ஜித் நபவியில் ஏத்திகாஃப் இருப்பார்கள். பள்ளிவாசல் இப்படி இருக்கும், இங்கால ஆயிஷாவுடைய அறை, இங்கால பள்ளிவாசல், சரியா? ஒரு ஒரு தடுப்பு தான், ஒரு இடையில ஒரு கதவு வாசல் ஒன்று இருக்கும். அந்த வாசலில் ரசூலா கையை போட்டால் ஆயிஷா நாயை என்ன செய்யலாம், தொடலாம். அந்த அளவு நெருக்கமான ஒரு இது. ரசூலுல்லா ஏத்திகாஃப் இருப்பாங்க. ஏத்திகாஃப் இருந்தாலும் எப்படி பாருங்க, உறவு பாருங்க. அந்த மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை எப்படி புரிஞ்சாங்க, அவர்கள் என்ன செய்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லயுத்கிலு அலைய, பள்ளிக்குள்ள இருந்துகிட்டு அப்படியே என்ன செய்வாங்க, பள்ளிக்கு வெளியே வந்தா என்ன, ஏத்திகாஃப் இருந்துட்டு பள்ளிக்கு வெளியே வரக்கூடாது. அப்ப ஆள் உள்ளுக்க தான் தலையை என்ன செய்வாங்க, அவங்ககிட்ட கொடுப்பாங்க. யார்கிட்ட? ஆயிஷா நாயிட்ட கொடுப்பாங்க. லயுத்கிலு அலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஸஹு வஹுவ ஃபில் மஸ்ஜித், அவங்க மஸ்ஜித் தான் வைப்பாங்க. சொல்லிப்போட ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஏத்திகாஃப் இருக்கிற மனுஷன் இன்றைக்கு இப்படிதான், நம்ம நான் இப்போ இப்போ தொழுகைக்கு போகிறேன், இன்றைக்கு போகிறேன், ஃபோன் ஒன்றும் வரக்கூடாது. அது அந்த அளவுக்கு நம்ம போவே தேவையில்லை. அதெல்லாம் மார்க்கத்தில் துறவரம் என்பது கிடையாது. நீங்கள் ஒரு இதுக்காக வைக்கிறீங்க, அதில் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், ஃபோனை தொடக்கூடாது, யாரும் வந்தாலும் பேசக்கூடாது, இதெல்லாம் என்ன மார்க்கம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மனிதன் அந்த தேவை உணரப்படும் போது ஒரு தேவை வருது, ஒரு ஆள் சுகம் இல்லை, போங்க. இன்றைக்கு நீங்கள் பார்க்குறோம், வேணுமென்றே தங்கள் மீது அளவு கடந்து சுமைகளை அள்ளி தலையில் போட்டுக்கொண்டு மார்க்கத்தில் இருந்து மார்க்கத்தை கஷ்டப்படுத்துகின்ற ஒரு நிலை பார்க்க, இன்ன தீன யூசுர், மார்க்கம் லேசானது. நம்ம கஷ்டப்படுத்தி கொள்கின்றோம், அப்படி நம்ம கஷ்டப்படுத்தி போனா அதை நம்மளை மிகைத்து விடும், நம்ம கடைசியில் தீனம் விட்டு ஒதுங்கிடுவோம், அப்படி இருக்க கூடாது. அப்ப ரசூல் பள்ளிக்குள்ள தான் இருந்தாங்க, பள்ளிக்குள்ள இருந்து தலையை வெளியே போடுவாங்க, நான் என்ன செய்வேன், அவருடைய முடியை அழகாக எண்ணெய் போட்டு வாழ்ந்து விடுவேன். தலையை சீவுறது யார், ரசூலாக்கு மனைவி. இதெல்லாம் எப்ப, இதெல்லாம் எப்ப, கல்யாணம் முடிச்சு ஒரு 2 மாசத்துக்கு தான். ரசூல் சலாஸ் கல்யாணம் முடிச்சு 2 மாசம் நடந்ததை வச்சு சொல்லல, ஆயிஷா நாயே வஃபாத்தாகின பிறகு பின்னுக்கு வருது. வஃபாத்தாகின பிறகு கதீஜா மாஷல்லா எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஒரு 55-60 வயசு ஆகும்போது என்ன பொன்னாடி மூத்த போயிட்ட உள்ளதுல ஒரு கவலை ஒன்று லைட்டா, ஆனா இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு பல பேர் மூத்த போன பரவாயில்ல, அந்த மாதிரி எதிர்பார்த்து இன்னொரு பொண்ணை முடிச்சுக்குவோம், இன்னொரு நல்ல ஒரு கிடைக்கிற இன்னொரு மனைவி ஒன்று பார்த்துக்குவோம், அப்படித்தான் பொதுவாக மனிதனுடைய எண்ணம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாய் வஃபாத்தானா கூட அந்த மனைவியினுடைய ஞாபகத்தை எப்படி வைத்திருந்தார்கள். இது அன்பு என்பது, காதல் என்பது, நேசம் என்பது, பாசம் என்பது, அதை செயல்படுத்துகின்ற விதத்தை பொறுத்து நாம் கெட்டது நல்லது என்று தீர்மானிக்க கூடாது. அதுக்கு உண்மையான விளக்கம் ஹலாலான முறையில் கொடுக்கப்படுமாக இருந்தால் வாழ்க்கையில் இருந்து அந்த அன்பு, அந்த காதல் என்பது இபாதா, அந்த காதல் என்பது இபாதா. மனைவியை நேசிப்பது, மனைவியின் மீது காதல் கொள்வது ஃபர்த், இபாதா, கடமை. அஞ்சு நேரம் தொழுக மட்டுமா, மனைவியை நேசிக்கணும், கடமை. தாய் தந்தையை நேசிக்கணும், கடமை. ஹராமாக இருந்தால் ஹராம். உதாரணமா வியாபாரம் ஹலால், அதே போன்று வட்டி ஹராம். தடைகளை நீங்க வயிறு நிறையுது சாப்பிட்றீங்க ஹலால், வயிறு நிறைஞ்சி மேலதிகமாக கொண்டு கொட்டுறீங்க இஸ்ராப் ஹராம். சாப்பாடு 3 பிடி ஹலால், 4வது பிடி ஹராம். இத மார்க்கம் நாம் என்ன சொல்லிக்கிறோம், இதெல்லாம் வந்து எப்படி ஒரு கல்யாணம் முடிச்சு 1 வருஷத்துக்கு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு சரி, எல்லாம் 50 வயசுல எப்படி இல்ல சவர்களே. அன்பு என்பது அதுக்கு வயசு கிடையாது, உணர்வு என்பது அதுக்கு வயசு கிடையாது, அதுக்கு வயசு போகாது, உணர்வுகளுக்கு வயசு போகாது. அன்பு நேசம் பாசம் அதுக்கு வயசு கிடையாது. 60 வயதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதற்கு முன்மாதிரி வைத்திருக்கிறார்கள். 60 வயதிலும் நேசம், மௌத்தாகிய பின்னாலும் நேசம், அப்படி ஒரு நேசம் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சவர்களே, நகத்தை வெட்டி விடுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முடிய வாழ்ந்து விடுவார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நெருங்கினார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்க நெருங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நெருங்கினார்கள். அப்ப எனவே இப்ப இதுக்கு பிறகு இப்படி ஒவ்வொரு கட்டம் கட்டம் கட்டமாக போய் கடமைகளுக்குள்ள வருகின்ற பொழுது நாங்க சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் காயப்படுத்தி, அவளை கேவலப்படுத்தி, இழிவாக்கி, குடும்பத்துக்கு முன்னுக்கு, வாப்பாக்கு முன்னுக்கு, தண்ட குடும்பத்துக்கு முன்னுக்கு வச்சு இழிவாக்கி பேசுறதெல்லாம் பேசி கதையெல்லாம் சொல்லி போட்டு நீ தொழுவ இல்லையா அப்படின்னு அந்த அந்த நேரத்துல அவங்கட பக்கத்துல நம்ம அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைன்னு யோசிக்கிறது ஒரு பதி இருக்குது. அதையும் தாண்டி நமக்கு கட்டுப்படுறாங்க இல்ல என்று சொல்றது இருக்குதே, அது நாம் கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் எடுக்க வேண்டியதை எடுக்க பார்க்கிறோம், அப்படிதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஹை,